Hello friends, welcome to Subhash Trade. Now, we are KRITI Nutrition Limited. I have 49% profit. Friends, we have totally 150 quantities. Buying average value is 41. Selling average value is 61. So, total investment is 6000. I have profit. So, this is KRITI Nutrition chart. This chart is the channel pattern form. So, first, the top trend line is dropped. So, next, the bottom trend line drop. இப்போ பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து டாப் ட்ரெண்ட் லைன் 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாட்டம் ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு 4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. நான் எக்ஸாக்டாக காமிக்கிறேன், இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. எப்போவுமே வந்து சப்போர்ட் லைன் கிட்ட ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுனா அது என்ன மீன் பண்ணுது, அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. பையர்ஸ் வந்து நிறைய ஆக போகிறாங்க இந்த ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா அது ஒரு இண்டிகேஷன், ஒரு ஸ்மால் இண்டிகேஷன். அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து ஒரு 2 டேஸ் கழித்து நான் வந்து என்னோடய ட்ரேடு வந்து எடுத்தேன். நான் வந்து எக்ஸாக்டாக எப்போ ட்ரேட் எடுத்தேன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அப்போ வந்து ஒரு 41 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் போது நான் என்னோடய ட்ரேடை வந்து எடுத்தேன். ஸோ வந்து என்னோடய டார்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட வித் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய டார்கெட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பட் நான் அதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். எதுக்கு எக்ஸிட் ஆகினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பொசிஷன் வச்சு காமிக்கிறேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்த ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 41 ருபீஸ் இருக்கும் போது நான் வந்து என்ட்ரி எடுத்தது. அதே மாதிரி நான் வந்து பாட்டம் ட்ரெண்டில் நான் வந்து கேண்டில் வந்து டச் பண்ணும் போதே நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ரெண்டு விதமாக வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று என்னென்னா டாப் ட்ரெண்டில் நான் வந்து கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணோடனே நான் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இல்லைன்னா இந்த சேனலோட வித்தை வந்து மெஷர் பண்ணி நம்ம இங்கே மேலே பார்க்கலாம். அந்த 48% அப்போ வந்துச்சு இந்த சேனலில் வந்து மெஷர் பண்ணும்போது. ஸோ இப்போவுமே வந்து நம்ம 48% எப்போ வருதோ அப்போ வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். 48 இல்லை, அதுக்கு நியரஸ்ட்டாக 48, 46 அந்த மாதிரி சம்திங் எப்போ வருதோ அப்போ வந்து எக்ஸிட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். மேக்ஸிமம் இது வந்து 76 ருபீஸ் வரைக்கும் போச்சு, நான் வந்து அப்போ எக்ஸிட் ஆகலை. பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறும், அதுக்கடுத்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்கன்னா. இங்கே தெரியும் உங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி கிருத்தி நியூட்ரிஷன் வந்து ஆல் டைம் ஹை ஒரு வேல்யூ போச்சு, 75, 76 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அது போச்சு. ஸோ வந்து மேபி இங்கே வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, மேபி இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். எப்போ வந்து எக்ஸிட் ஆகணுன்னா May 16th அன்னைக்கு ஒரு 61 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் போது நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். உங்களுக்கு நான் பொசிஷன் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதில் லாபம் பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 41 ருபீஸில் வந்து என்ட்ரி ஆனது, எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 61 ருபீஸ் இருக்கும் போது நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ பார்த்தா தெரியும் 41 என்ட்ரி எடுத்து 61 வந்து எக்ஸிட் ஆனது, 49% வந்து ப்ராஃபிட். எப்போவுமே வந்து இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஹேமர் கேண்டில் இருந்தாலும் சரி, சப்போர்ட் லைனில் வந்து ஃபார்ம் ஆகும்போது அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு 70-80% வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஹேமர் கேண்டிலோ ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டிலோ மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் கிட்ட, டாப் ட்ரெண்ட் லைன் கிட்ட ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன். மேபி நடக்கலாம் நடக்காமலே இருக்கலாம், பட் 70-80% வந்து கண்டிப்பாக அது வந்து அப் ட்ரெண்ட் இல்லைன்னு டவுன் ட்ரெண்ட் ஆகுது. நான் இது வரைக்கும் பண்ண விதத்தில் வந்து நான் என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த ட்ரேடை வந்து எடுத்தேன். அதே மாதிரி அந்த இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் பார்த்து தான் நான் வந்து எக்ஸிட்டும் ஆனது. ஸோ எனக்கு ஒரு 49% சொல்கிறது எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டெலிகிராம் அக்கௌண்ட். இதில் வந்து நிறைய சார்ட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சுபா ட்ரேட்ஸ் என்னோடய டெலிகிராம் அக்கௌண்ட் நேம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராம் அக்கௌண்ட்டை. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ட்ரேடை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.